நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. மீனாவை நாங்க ஜாக்கிரதையா பாத்துக்கிறோம். சீக்கிரம் உங்களை பெயில் எடுக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம். தைரியமா இருங்க மாமா. இங்க இல்லைன்னா என்ன, ஹைகோர்ட்ல மூவ் பண்ணி பார்ப்போம். எப்படியாவது உங்களுக்கு பெயில் கிடைச்சிரும். இவ்வளவு பேர் நாங்க இருக்கோம், எப்படியும் உங்களை ஜாமீன்ல எடுத்துருவோம். நீங்க தைரியமா இருக்க. மீனா அழாதடி, மாப்பிள்ளைக்கு நீ தான் தைரியம் சொல்லணும். நீ அழுதா எப்படி? கண்ணை தொடச்சுக்கோ மீனா. கவலைப்படாதீங்க சரவணன், நிச்சயமா நமக்கு நியாயம் கிடைக்கும். நீங்க தைரியமா இருங்க. அழாதடி, அமைதியாரு. அக்யூஸ் கஸ்டடியில் இருக்கிறப்ப போலீஸ் வக்கீல் தவிர யாரும் பேசக்கூடாது, அதுவும் இது கோர்ட்டு பேசவே கூடாது. ஸ்னேகா, நமக்கு யாரும் சட்டத்தை பத்தி சொல்லி தர வேண்டாம். எங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் தெரியும். சட்டத்தை மதிக்கிறவங்க செய்யற காரியமா இது. சொந்த பகையை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம மாப்பிள்ளைய வேணும்னு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஆண்டவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஆடுற ஆட்டெல்லாம் சீக்கிரம் அடங்கிடும். ஸ்னேகா ப்ளீஸ், அவரை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு. கோர்ட்ல மத்த கேஸ் நடந்துட்டு இருக்கு, ஜட்ஜ் எதுவும் பார்த்துட்டாருன்னா இன்னும் பிரச்சனையாகும். என்ன மிரட்டுறாரா? கான்ஸ்டபிள் சார், வண்டியில் ஏத்துங்க. ஓகே சார், வாங்க சார். என்னங்க மீனா, மீனா அழாதடி. மீனா கவலைப்படாத, அழாத மீனா, அழாத. மீனா கவலைப்படாத. சொன்ன கேளுமா, கண்ணை தொடச்சுக்கோ, அழாதடி. பொண்ணு நடத்த கேட்டவன கோர்ட்லயே வச்சு சொல்லிட்டாங்க. உண்மை வெளியே வந்துருச்சுன்னு பாவம் துடிக்கிறாங்க. உமா, என் மகளை பத்தி இன்னொரு தடவை தப்பா பேசினு வச்சுக்கோ, அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவேன், கொலை பண்ணிடுவியா? நீங்க பண்ணாலும் பண்ணுவீங்க. கொலை பண்றதுதான் உங்க குடும்பத்துக்கே கை வந்த கலையாச்சே. வேண்டாம், வெந்த புண்ணில வேலை பாச்சாத. அவங்க ஏற்கனவே மனசுடைஞ்சு போயிருக்காங்க. ஏய் சரிதான் போடி, பெத்த பொண்ண ஒழுங்கா வளர்த்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? இப்ப குத்துதே கொடைதேனா எப்படி? வீட்டுக்கு வந்த மருமகன் கூட பார்க்காம என்ன கொடுமைப்படுத்தினீங்கல்ல, இப்போ உங்க மக அனுபவிக்கிற கொடுமை நல்லா பாருங்க. இதுக்கு பேர் தான் விதி. இதுதான் ஆரம்பம், இன்னும் இருக்கு. ஏ ஸ்னேகா, அடுத்தது நீதாண்டி. ஸ்னேகா நாம போகலாம், சாம்பலா புறப்படு. ஆர்த்தி, உன்னை விதவையாக்கி இங்க பிக்னிக் வர மாதிரி இவங்க எல்லாம் வந்திருக்காங்க பாரு. இனிமே நீதான் பேசணும். இந்த குடும்பம் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு இவங்க முகத்துல காரி துப்பனா கூட தப்பே இல்லை. யார் முகத்துல யார் நீ காரி துப்புறது? சிங்கம் பிடிச்சவளே, ஒரு காலத்துல என் மகன் உன்னை விரும்பி தொலைச்சிட்டான், என் பேத்திய உன் வயித்துல சுமத்துட்டேன். இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் நான் பேசாம இருக்கேன். இன்னைக்கு வெட்ட வெளியில என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறத வேடிக்கை பார்க்க சொல்றியா? இப்ப விழுந்த அற காலத்துக்கும் உன் மனசுல இருக்கணும். ஏ கேள்வி, உன்னெல்லாம் திருப்பி அடிக்க ரொம்ப நேரம் ஆகாதடி. பாரு, வார்த்தைய பார்த்து பேசு. இல்லன்னா என்னடா பண்ணுவ? உன் பொண்டாட்டி எவன் கூடவா ஊர் சுத்துறா, உங்க அக்கா கதர் கூட தொடர்பு வச்சிருந்தா, இப்போ கட்டின புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா.
அசிங்கமான வாழ்க்கையை நடத்துற நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? உமா போலாம், இங்க இருந்து அவமானப்பட்டதெல்லாம் போதும். போங்க போங்க, அவமானம் தாங்க முடியாம குடும்பமே தூக்க மாட்டிக்கிட்டு சாவுங்க. நிறுத்தடி. என்ன விட்ட பேசிக்கிட்டே போற? உறவு முறைக்கு மரியாதை கொடுத்துதான் அமைதியா இருந்த, ரொம்பதான் துள்ற. இப்ப உனக்கு சந்தோஷமா? சரவணன் அண்ணா உன்னை கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சாரு, அவர் அவன் புருஷனை கொண்டு இருப்பாரு. போயும் போயும் இந்த சாக்கடை கூட சங்கமம் ஆயிருக்கியே, அதுதான் என்னால தாங்க முடியல. இங்க பார், என் அத்தை மாமாவ அசிங்க படுத்தின பாத்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நானும் இறங்கி வந்து உனக்கு சரிசமமா நிப்ப ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா அதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும்ல. உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் ஒன்னும் அப்படிப்பட்ட ஒரு அம்மா வயித்துல பிறக்கல. நல்ல குடும்பத்துல வாக்கப்பட்டு வாழ முடியாம ஓடி போனவ நீ. நீ ஒழுக்கத்தை பத்தி பேசுறியா? இந்த உலகத்துல எல்லார விட நான் அதிகமா நேசிக்கிறது குஷி. அவ ஊ மூலியமா இந்த உலகத்துக்கு வந்தா அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான். உன்னை மன்னிச்சு விடுறேன், நீ போயிடு, போயிங்க இருந்து கண்ணு முன்னாடி நிக்காத. ஸ்னேகா, நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவ என்னைக்கும் செத்து போயிட்டா. செத்த போனத்துக்கிட்டலாம் நமக்கு என்னமா பேச்சு? நீ வாமா, நம்ம போலாம். என் மாமா பெயில் இல்லை, இந்த கேஸ்ல இருந்து வெளியே எடுத்து காட்டுறேன். அண்ணுக்கு இருக்கு உனக்கு. ஆர்த்தி, போயும் போயும் இவங்க கூட கூட்டு சேர்ந்திருக்கியே, உன்னை நினைச்ச பரிதாபமா இருக்கு. புருஷனை இழந்து சரி, ஆனால் இவ கூட சேர்ந்து தன்மானத்தை இழந்துட்டியே. உன் முடிவு தப்புன்னு உனக்கு சீக்கிரமே புரியும். அப்போ எங்கள் வீடு தேடி நீ வரதான் போகிறேன். சரவண மாமா உன்னை சொந்த தங்கச்சியை நினச்சிட்டு இருந்தார், ஆனால் அதுக்கு நீ தகுதி இல்லை நிரூபிச்சிட்ட. ஆர்த்தி, என் மருமகனை நீ சரியாக புரிஞ்சுக்கலம்மா, நான் அதை கூட மன்னிச்சு விட்டுருவேன். ஆனால் இந்த ராட்சசி கூட கூட்டு வச்சிருக்க பாரு, ஆளு தராதர தெரிய வேண்டாம். உண்மையிலேயே உன் புருஷனை எங்க வீட்டு ஆளுங்க கொன்னு இருந்தா அவங்களுக்கு ஏத்துட்டு வந்து உன் காலடியில போட்டிருக்க மாட்டேன். அத்த பேசாதீங்க, வாங்க கிளம்பலாம். போலாமாமா, போலாமாமா, போலாங்க. நீங்க மூணு பேரும் டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்திருந்தீங்க, ரிசல்ட் இப்போ வந்திருக்கு. உங்கள் மூணு பேரோட பிளட் ரிப்போர்ட்டையும் உமிழ்நீர் ரிப்போர்ட்டையும் துல்லியமாக டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஒரு நிமிஷம், சாரி, ஒரு இம்பார்ட்டன்ட் கால். ஹலோ, ரிசல்ட்டை சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே, என்னண்ணே இப்படி பண்ணுறாரு? ராஜி, கொஞ்சம் பொறுமையா இருமா. என்னாலலாம் பொறுமையா இருக்க முடியாது. என்னண்ண, நீ இத்தனை நாள் பொறுமையா இருந்து என்னத்தை தான் சாதிச்சியோ? நானே ரிசல்ட்ல என்னதான் இருக்கும்னு தவிச்சிட்டு இருக்கேன், நீ என்னமோ வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. கொஞ்சம் பொறுமையா இருமா. சாரி, ஒரு முக்கியமான கால், அதான் பேசிட்டு வந்தேன். ஓகே, உங்க மூணு பேரோட பிளட் ரிசல்ட் ரிப்போர்ட்டையும் உமிழ்நீர் ரிப்போர்ட்டையும் வச்சு பார்க்கும்போது உங்க ரெண்டு பேரோட டிஎன்ஏவும் அந்த பொண்ணோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. இந்த பொண்ணுக்கு இவர் தான் அப்பா, நீங்க தான் அம்மா. ஆமா மேடம், இவ உங்க பொண்ணு தான். அதை நான் சொல்லல மேடம், டிஎன்ஏ ரிப்போர்ட் சொல்லுது. போய்
உங்க ரிப்போர்ட் சுத்தமா போய், நான் எந்த குழந்தையும் பெத்துக்கல, இவ என் பொண்ணே கிடையாது. என்னமா என்னால ஒத்துக்க முடியாது. ராஜி கொஞ்சம் பொறுமையா சொல்றேன்ல, எங்க ரிப்போர்ட் 99.9% உண்மையா இருக்கு மேடம். அதுக்கப்புறம் நீங்க தான் இந்த பொண்ணுக்கு அம்மா, அதுதான் ரிப்போர்ட் சொல்லுது. நான் இத நம்பவே மாட்டேன், அவன் தான் ஏதோ செஞ்சிருக்கான். ஏய் ராஜி, ராஜி எனக்கு தெரியாது. டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்தா இங்க முகத்திரியை கிழிப்பேன். நீ தானே சொன்ன இதுக்கு உன்னோட சாயந்தா வெளுத்துருக்கு. அண்ணே, இவனை நம்பாதே, இது எல்லாமே பொய்னே. ஏய், உன்னே இவனுக்கு எனக்கு குழந்தை பிறக்கிற அளவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. இவனுக்கு எனக்கு காதல் இருந்தது உண்மைதான், ஆனா அந்த காதல் எப்பவும் செத்து போச்சுன்னு. நான் ஒரு குழந்தைய சம்பந்தம் பெத்துக்கவே இல்லை. சத்தம் போடாதம்மா, ப்ளீஸ்மா. இது ஹாஸ்பிட்டல், இங்க எதுவும் வச்சுக்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் வாமா. சொல்லுது. இதை விட நமக்கு வேற என்னமா வேணும்? நீ அழாத, எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். ஓகே வா. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அவள் அங்க வச்சே வகுந்திருப்பேன். ஏற்கனவே மாப்பிளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். இதுல நீ வேற கோவப்படுறியா? அண்ணா ஒண்ணுமா, நீ அவ கண்ணத்துல கொடுத்த ஒண்ணு அது போதும். அம்மா அவளை அடிச்சப்ப கூட அவன் எப்படி நின்றுட்டு இருந்த பாத்தல, என்ன லுக்கு கொடுத்த பாத்தியா? அவருக்கா பாரு, அவளுக்கு உடம்பு முழுக்க பழி வாங்குற உணர்ச்சி தான் இருக்கு. அவங்களுக்கு என் புருஷனுக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணுமே இல்லையே. ஆனா அவங்களுக்கு நம்ம எல்லாரையும் வேதனைப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். அதுக்காக ஆர்த்தியை தோண்டிவிட்டு வெயில் கிடைக்காம பண்ணிட்டா. நீ முதல்ல அலர்த்த நிறுத்து. சரவணன் அண்ணா மேல எந்த தப்பும் இல்ல. அவரு வேணும்னு இதுல சிக்க வச்சிருக்காங்க. அவருக்கு வெயில் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா வேற எந்த பிரச்சனையுமே இல்ல. இந்த கேஸ் சுத்தமா நிக்காது. நம்ம சம்மதி தானே இந்த கேஸ பாக்குறாரு. அவருக்கு கூடவா நம்ம மாப்பிள்ளை பத்தி தெரியாது? அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. அவர் மேல எந்த தப்பும் இல்லம்மா. அவர் டியூட்டி அவர் பாத்திருக்காரு. நம்ம வீட்டு மாப்பிளைய நம்ம தான் காப்பாத்தணும். உமா கஜேந்திரன் மாதிரி எவ்வளவு பேர் வேணாலும் வரட்டும், நம்ம ரெண்டுல ஒன்னு பாக்காம விட போறது இல்ல. எப்படியும் பெயில் வாங்கிடலாம். நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க, மாப்பிளைய கைவிட்டுற மாட்டீங்க. மீனாவோட நல்ல மனசுக்கு எதுவும் தப்பா நடக்காது, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவ நம்மள வாழ விட மாட்டேங்கிறாளே. கூடவே அவங்க அப்பா அந்த தடியன் கஜேந்திர வேற அவளுக்கு ஜாலரை தட்டிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும்
எனக்கு தெரியும்டா, அவங்கள எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். இந்த பாருங்க, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடுறாத. உள்ள இருக்கிறது நம்ம வீட்டு மாப்பிள்ள, அழுதுட்டு இருக்கிறது நம்ம வீட்டு பொண்ணு. இந்த விஷயத்த நம்ம பொறுமையை தான் டீல் பண்ணணும். அவசரப்பட்டோம்னா காரியமே கெட்டு போயிடும். நம்ம இஷ்டத்துக்கு தான் பண்ண போய் ஏதாவது சிக்கல போயிட போதும். ஆமா மாமா, நம்ம லாயர்கிட்ட பேசணும். அவர்கிட்ட ஏதாவது ஐடியாஸ் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஐஜாங்கள் கிட்ட பேசலாம். அவர் அவுட் ஆஃப் தி வே போயாவது நமக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாருல்ல. ஸ்னேகா, எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். அவரை செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுபவிக்க கூடாது. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன உயிரோடவே பார்க்க மாட்டீங்க. என்ன பேச்சு இதெல்லாம்? என்ன மணி, என்ன வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கிற? ஏய், ஏதோ நம்ம குடும்பத்துடைய கெட்ட நேரம். அந்த படுபாவை கதிர் செத்து போய் அந்த கொலைப்படி நம்ம வீட்டு மாப்பிள்ள மேல வந்து விழுந்திருக்கு. இப்ப என்ன, நம்ம சரவண மாப்பிள்ள அவர் தான் கொலை பண்ணிட்டாருன்னு கோர்ட்ல தீர்ப்பா சொல்லிட்டாங்க இல்லையே? அம்மா, சரவண மாப்பிள்ள எந்த விதமான தப்பு பண்ணல, அவர் நிரபராதிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கோர்ட்லயும் அதுவே தீர்ப்பாகி அவர் விடுதலையாகத்தான் போறாரு. கோர்ட் அவர் விடுதலை பண்றது அப்புறம் நாம இன்னும் கொஞ்ச நாள் அவர் ஜாமீன் எடுத்து போறோமா? வெளியில வந்து அப்பா அம்மா தான் கலங்கி போயிருக்காங்க. அவங்களுக்கு நீ ஆறுதல் சொல்லுன்னு பார்த்தா நீயே கலங்கி போயிருந்தா என்ன அர்த்தம்? ராஜுவா, நாம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம், உங்க அப்பா எதுவுமே பேசாம இருக்காருடா. என்னப்பா மாமா, கோர்ட்ல நடந்தது நினைச்சு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க மாமா, அந்த உமாவை நாங்க பாத்துக்கிறோம். உமாவா? அவளுக்கு என்ன ஆச்சு? மாப்பிள்ளைக்கு ஜாமீன் கிடைக்கல, அவ்வளவுதானே? அதுக்கும் உமாவுக்கு என்ன சம்பந்தம்? என்னடா இது, இவர் எதுவுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்காரு. மா, கொஞ்சம் சும்மா இருமா. அப்பா, கோர்ட்ல நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்காப்பா? எனக்கு எப்படிப்பா மறக்கும்? மாப்பிள்ளைக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு ஆர்த்தி வக்கீல் வச்சு வாதாடினா. அதானே கூட பறக்காட்டியும் சரவணா அவ அண்ணன் தானே. அப்புறம் அவரையே ஜெயிலுக்கு அனுப்பணும் அவ துடிக்கிறான்னு தெரியல. சரி விடு, அவ வேதனை அவளுக்கு புருஷனை இழந்தவ. உணர்ச்சி வேகத்துல ஏதோ பண்றா. ஆனா நாம தான் நம்ம மாப்பிள்ளைய காப்பாத்தணும். அப்பா, அப்போ கோர்ட்டுக்குள்ளே நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையாப்பா? கோர்ட்டுக்கு வெளியில என்னதான் நடந்துச்சு? என்னடா, ஏன் எல்லாரும் முடிக்கிறீங்க? கோர்ட்டுக்கு வெளியில என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க.